எல்லோருக்கும் வணக்கம். இந்த கோவிட் பெருந்தொற்று வந்து ரெண்டாவது அலை இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இதனால் வந்து நிறைய பாதிப்புகள் பொதுமக்களுக்கு, நிறைய அதாவது கஷ்டங்கள், அதாவது என்னன்னு சொல்லணும்னா உடல் உபாதைகள் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. முதல் அலையில் சில குறிப்பிட்ட குறிகணங்கள் பாதிப்பு அதனால் இருந்துச்சு. ரெண்டாவது அலையில் சின்ன வேறுபாடு, அதை விட்டு கொஞ்சம் வேறுபட்டு சில குறிகணங்கள் பாதிப்புகள்லாம் இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி நமக்கு காமனாக சொல்கிறது என்னென்னா, இப்போ நம்ம தனி அறையில் பேசிகிட்டு இருக்கிறனால வந்து மாஸ்க் யூஸ் பண்ணலை. மாஸ்க் போடுறது, சோப் போடுறது, வாஷ் பண்ணுறது, சானிடைசர் யூஸ் பண்ணுறது, ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணியிருக்கிறது, இந்த சமூக இடைவெளி விடுறது, அது போக வந்து ஒரு முக்கியமான ஆயுதமாக இருக்கிறது வந்து தடுப்பூசி. அந்த தடுப்பூசியை வந்து கண்டிப்பாக இதில் வந்து எந்த இப்போ வந்து பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு இருக்குது. இந்த தடுப்பூசி போடுறதுனால இதில் என்னென்ன அவங்க சொல்கிற ரெகுலேஷன்ஸ், எவ்வளோ நாள் கழித்து போடணுங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பெரிய அளவு இதனால் பாதிப்புகளோ எந்த ஏதோ குறைபாடுகளோ இருக்காது. நல்ல பொதுமக்கள் வந்து இதை வந்து நல்ல முறையாக தடுப்பூசி போடுறத பயன்படுத்தணும். ஏன்னா வந்து முழுமையான ஒரு தடுப்பு ஆயுதமாக விளங்குறதுனால தான் நம்ம மத்திய மாநில அரசாங்கங்கள்லாம் வந்து இதை வந்து நல்லா ஒருங்கிணைச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாவட்ட நிர்வாகமும் ஒரு முழு முனைப்போடு இந்த வந்து செயல்படுத்துறதுனால வந்து நம்ம பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்கிறதுனால தடுப்பூசி நிறைய பயன்படுத்திக்கிறாங்க. அதனோட இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்குது. இதே மாதிரி இந்திய மருத்துவத்துறையில் வந்து சித்த மருத்துவத்துறையில் வந்து ஏறக்குறைய கோவிட் கேர் சென்டர்ஸ்னு சொல்லக்கூடிய கவனிப்பு மையம், கொரோனா பின் சிகிச்சை கவனிப்பு மையம் இருக்குது. இப்போ கொரோனா தொற்று வந்து ரெண்டு அலைகள் முடிஞ்சதுக்கப்புறம் கொரோனா தொற்றுக்கு பின்னால் வரக்கூடிய, அதாவது போஸ்ட் காம்ப்ளிகேஷன், போஸ்ட் கோவிட்னு சொல்லக்கூடிய விஷயங்களுக்குமே வந்து சித்த மருத்துவத்தில் வந்து நிறைய தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பொதுமக்களுக்கு, அதனால் கோவிட் பெருந்தொற்று பாதிக்கப்பட்டவங்களுக்குமே வந்து நிறைய அதனால் நன்மைகள் இருக்குது. இன்னும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முதல்ல வந்து முதல் அலையில் வந்து சொல்லும்போதுமே வந்து கபச்சுர குடிநீர், நிலவேம்பு கஷாயம், ஆடாதோட குடிநீர் இந்த மாதிரி மருந்துகள் வந்து அந்த குறிகுணங்களுக்கு ஏற்ப வந்து கொடுக்குறதும், மற்ற இது பொதுவாக வந்து தமிழ்நாடு பூராமே வந்து கோவிட் கேர் சென்டர்ஸ் வந்து ஒரு 40 சென்டருக்கு மேலே வந்து நடைபெற்று வந்தது. அதனால் மக்கள் வந்து பெருவாரியான மக்களுக்கு வந்து சித்த மருத்துவத்தினால ஒரு நல்ல தீர்வுகளும் கிடைச்சிது. அதாவது கோவிட் பெருந்தொற்று ஏற்பட்டு குறிகுணங்கள் இல்லாமல் இருக்கிறது அல்லது ஒரு மைல்டான சிம்டம்ஸ் இருக்கிறது, சின்ன சின்ன குறிகுணங்கள் மட்டும் வச்சு அப்புறம் கோவிட் பெருந்தொற்று இருந்தவங்களுக்கு வந்து சித்த மருத்துவ சிகிச்சை வந்து நல்ல பலன் அளிச்சிது. அதனை வந்து பொதுமக்களும் நல்லா பயன்படுத்துனாங்க, நல்லா விரும்பி இந்த மருத்துவத்தை மேற்கொண்டாங்க. அப்புறம் வந்து ஆக்சிஜன் குறைபாடு, இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ஒரு, அதாவது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக உள்ளதை வந்து நவீன மருத்துவத்துறைக்கு அனுப்பிட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு மற்ற குறிகுணங்கள் வந்து குறைவாக இருக்கக்கூடிய கண்டிஷனில் உள்ளவங்களுக்கு வந்து சித்த மருத்துவக் கல்லூரியிலுமே வந்து ஒரு சிகிச்சை மையம் வந்து ரன் ஆச்சு, மருத்துவமனை ரன் ஆச்சு. அதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்தில் வந்து முதல் அலையில் வந்து ஒரு 1200 பேரும், ரெண்டாவது அலையில் வந்து ஒரு 700 பேருக்கு மேலே வந்து சிகிச்சை பெற்று சென்றாங்க. இப்போவுமே கோவிட் பெருந்தொற்று பாதிக்கப்பட்டு அதனால் பின்னால் வரக்கூடிய விளைவுகளுக்கும் சில சிகிச்சை முறைகளுக்கு சில காரணங்களுக்கும் வந்து இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய மருந்துகள் இருக்குது. இப்போ வந்து பொதுமக்கள்கிட்ட என்னென்னா வந்து நிறைய ஒரு மாவட்ட நிர்வாகம் வந்து நல்ல ஒரு முன்னெடுப்பு எடுத்து சித்த மருத்துவமும் நவீன மருத்துவம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக இருந்து வந்து வந்து செயல்படுத்துறதுனால வந்து பொதுமக்கள் வந்து இந்த வாய்ப்பு வந்து நல்லா பயன்படுத்திக்கிடணும். பொதுவாக என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறையினால தான் இது வர்றது. அதே நேரத்தில் வந்து எப்படிலாம் நம்மளை தற்காத்துக்கலாங்கிறது சொல்லுது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக சொல்லணும். இப்போ வரக்கூடிய டெல்டா வைரஸ்ஸு இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு வேரியண்ட் வந்து வந்துகிட்டு இருக்குது. அதனோட குறிகுணங்கள் வித்தியாசமாக இருக்குது. இப்படி பரவும், மூன்றாவது அலை வருமா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கிறதுக்கு வந்து பொதுவாக வந்து நம்ம ஒரு முகக்கவசம் அணிகிறது, சோஷியல் சமூக இடைவெளி எடுக்கிறது, அதை வந்து நம்ம சரியாக கடைப்பிடிக்கிறது, அதே நேரத்தில் வந்து மேக்சிமம் வந்து ஒரு எந்த ஒரு விஷயமுமே வந்து வெளியே போகிறது வந்து ரொம்ப அத்தியாவசிய பணிகள் மட்டுமே மேற்கொண்டு கொஞ்சம் வந்து நம்ம அந்த சமூக விலகலை வந்து நல்லா கடைப்பிடிச்சனாலே வந்து இந்த நோய் எதிர்ப்பு நோய் வந்து வராமல் வந்து தடுத்துக்கலாம். இதை தவிர நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் இயல்பாக வரணும்னா நிறைய உணவு முறைகள் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து மஞ்சள், நம்ம சமையலில் யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் குக்கர் மீன்கிற ஒரு ஆல்கலாய்டு வேதிப்பொருள் இருக்கிறது வந்து உடலில் வந்து நிறைய ஒரு நல்ல விஷயங்களை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அதனால் உணவில் வந்து அதை சேர்த்துக்கிடணும். அதே மாதிரி கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி குறையாக இருக்கிறவங்க வந்து நிலவேம்பு குடிநீர் வந்து வழக்கமாக பயன்படுத்து, அந்த மாதிரி கபச்சுர குடிநீர் பயன்படுத்துறது, இதெல்லாமே வந்து ஒரு மருத்துவரோட ஆலோசனை பெற்று, இது வந்து இந்த மெடிசனை வந்து அப்படி சொல்லாமல் மருத்துவரோட ஆலோசனை பெற்று இதை வந்து பயன்படுத்தினா ரொம்ப நல்லதாக இருக்கும். இதுக்கு அனைத்து மருத்துவமனைகள்லையுமே வந்து சித்த மருத்துவர்கள் வந்து இதில் வந்து முழு முனைப்போடு பணியாற்றிட்டு இருக்காங்க. அதனால் பொதுமக்கள் வந்து அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிடணும்.
அதுபோக வந்து உணவில் வந்து நோய் எதிர்ப்பு சிகிச்சை ஆக்சுவலாக வந்து நமக்கு அறுசுவை உணவுன்னு சொல்லதில் வந்து கசப்பு சுவையை வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து எடுக்காதனால அரு எல்லாமே இனிப்பு நிறைய சாப்பிட்றோம், காரம் நிறைய சாப்பிட்றோம், உப்பு நிறைய எடுத்துக்கணும். ஆனால் கசப்பு சுவை வந்து நம்ம வந்து அதிகமான அளவு உணவில் வந்து எடுக்காததுனால நமக்கு வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கசப்பு இப்போ எங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா கஷாயங்களுமே வந்து இந்த கசப்பு சுவையை வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதனால் வந்து பிட்டர் இப்போ நிலவேம்புன்னு எடுத்துகிட்டிங்கன்னா இருக்கிறதுலே உலகத்திலே பெரிய கசப்புனா நிலவேம்பு தான், கிங் ஆஃப் பிட்டர்ஸ்னு சொல்கிறது. அதில் உள்ள அந்த ஆண்ட்ரோகிராஃப்ளைடுங்க ஆல்கலாய்டு தான் வந்து முக்கியமாக அந்த நோய் எதிர்ப்பு செய்கை ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கிற வரைக்கும் அதில் வந்து ரிசர்ச் நிறைய நடந்திருக்கு, இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. டே டு டே வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து இந்த மூலிகைகளில் வந்து என்ன ஃபைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது, என்ன ஆல்கலாய்ட்ஸ் இருக்குது, இது நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி சரி பண்ணுது, ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்கா, நிறைய விஷயங்கள் வந்து முன்னெடுப்புகள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கள் கல்லூரியிலுமே வந்து நிறைய இது சம்மந்தமான ஆய்வுகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. தொடர் ஆய்வுகள் வந்து நமக்கு எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது. பொதுமக்கள் வந்து அதனால் வந்து நிறைய அதாவது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிங் அவேர்னஸ் பொதுமக்களுக்கு வந்து இப்போ நான் நாட்டு நலப்பணி திட்டம் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் வந்து துண்டு பிரசுரங்களை வழங்குகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் போயிட்டு இந்த முகக்கவசம் அணிகிறது வந்து அதனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறது, வாலண்டியர்ஸ் தன்னார்வலர்களை யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸும் செய்கிறோம், சமூக முன்னெடுப்போடு செய்கிறோம். அதே நேரத்தில் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை முறைகள் வந்து பின்விளைவுகள் அதாவது கோவிட் பெருந்தொற்றுக்கு பின்னால் வரக்கூடிய போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸுக்குரிய சிகிச்சை முறைகள் வந்து வழங்கிட்டுருக்குறோம். அதில் வந்து இப்போ ஒரு சுவாச கோளாறுகள், சுவாச மூச்சுத்திணறல் சின்ன சின்ன பேசிக்காக உள்ளதில் வந்து எங்களுக்கு சிறப்பு மருத்துவங்கள் வந்து இதுக்காக வழங்கிட்டுருக்குறோம். அதை வந்து பொதுமக்கள் வந்து சின்ன தொந்தரவுகள் இருந்தால் அதாவது ஆரம்பக்கட்ட நிலையில் இருந்தாச்சுன்னா எளிதில் வந்து இயற்கையான முறையில் இயற்கையான மருந்துகளை பயன்படுத்தி சித்த மருந்துகளை பயன்படுத்தி வந்து நம்ம நல்ல தீர்வுகள் காணலாம். அதனால் பொதுமக்கள் வந்து ஒரு போஸ்ட் கோவிட்ல வரக்கூடிய ஒரு க்ரானிக்கில் ஃபெட்டிக் சென்ட்ரம்னு சொல்லக்கூடிய ஒரு 59% வந்து ஒரு நல்ல எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரீம் டயர்னஸ்க்குலாம் எங்கிட்ட அந்த அமுக்ரான்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஜென்சங்கிற மருந்து வந்து பயன்படுது. அதை வந்து ஆனால் நீங்கள் மருத்துவரோட ஆலோசனை பெற்று அந்த மருந்துகளை சொல்லுறதுனால அப்படியே எடுக்காமல் மருத்துவர்களோட ஆலோசனை பெற்று நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இந்த அஸ்வகந்தான்னு சொல்லக்கூடிய அந்த அமுக்ரா சூர்ணம் வந்து மருத்துவமனைகளில் முற்றிலும் இலவசமாகவே வந்து வழங்குறாங்க. அது மருத்துவர் ஆலோசனை பெற்று பயன்படுத்துறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆக்சுவலாக இன்சோம்னியா இருக்கும், தூக்கம் இல்லாமல் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு 2 to 3 months இந்த பிரச்சனை இருக்குது. இதில் வந்து வர வேணா வந்து இந்த சிகிச்சை எடுத்தவங்களே திருப்பி வந்து ஒவ்வொரு குறைபாடுகளுக்கும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த சிகிச்சை முறைகள் தான் செய்கிறோம். இது வந்து நீங்கள் பொதுமக்களும் நல்லா பயன்படுத்தி முதல்ல இந்த கோவிட் வந்துட்டு நமக்கு இன்னும் வேறு ஏதாவது பிரச்சனை வருமோங்கிற ஒரு பய உணர்வை வந்து நம்ம தவிர்த்துக்கிட்டு கோவிட் பெருந்தொற்றுலேருந்து நம்ம அதாவது 14 நாள் 21 நாளுக்கு அப்புறம் வந்து நமக்கு இந்த வைரஸ் வந்து வெளியே போனாலும் அதனோட பின்விளைவுகள் வந்து நிறைய இருக்கும். இப்போ ஒரு தாம்பஸ் எம்பாலே ஃபார்மேஷன் இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இருக்காங்கிறத வந்து நம்ம பீரியாடிக்கலாக செக் பண்ணுறது, நிறைய இம்யூனாலஜிக்கல் மார்க்கர்ஸ் இருக்குது, நவீன மருத்துவ ஆய்வுக்கூட நிறைய விஷயங்களை வந்து நம்ம பண்ணி நம்மளோட உடல்நிலையை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதே நேரத்தில் மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு முறையான சிகிச்சை முறைகள் எடுக்கணுங்கிறத வந்து நம்ம எடுத்து சொல்லணும். இந்த போஸ்ட் கோவிட் காம்ப்ளிகேஷன்ஸில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதையும் வந்து தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து எல்லா முறைகள்லையுமே வந்து கைக்கொண்டு ஒரு சிறப்பான சிகிச்சை முறை சித்த மருத்துவத்தில் ஒரு இயற்கையான ஒரு நிறைவாழ்வு கிடைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக சித்த மருத்துவம் விளங்குது. சித்த மருத்துவத்தை வந்து பொதுமக்கள் வந்து நம் தாய்மொழி மருத்துவம், நம்ம பாரம்பரியமாக மருத்துவம், நம்ம உடல்நிலைக்கு என்ன அந்தந்த நிலத்தில் என்னென்ன நோய் வரும் அதை எப்படி பரிகரிக்கணும்னு வந்து ஏறத்தால 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு ஐவகை நிலங்களாக வகுக்கப்பட்டு அந்த ஐவகை நிலங்களில் என்ன நோய்கள் வரும் அதை எப்படி பரிகரிக்கணுங்கிறது வந்து சித்த மருத்துவ முறைகளில் வந்து நிறைய சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை கை கொண்டு தான் மருத்துவங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய மருத்துவம் தான் நம்ம உடலுக்கு கண்டிப்பாக ஒவ்வாமை ஏற்படுத்தாது. முறையான மருத்துவர்களோட ஆலோசனை பெற்று இந்த மருத்துவத்தை வந்து கை கொள்ளணும். சித்த மருத்துவம் வந்து வாழ்க்கை அதாவது ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கைக்கு வந்து ஒரு நேச்சுரலாக சித்தர் நோய் அணுகா விதி ஒழுக்கம்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்ன தின ஒழுக்கம்னு சொல்லி நாள் ஒழுக்கம் அப்படி ஒவ்வொரு விஷயம் அந்த என்னென்ன கை கொள்ளணும், எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் தவிர்க்கணுங்கிறத வந்து தெளிவாக வந்து தேரறிஞர் சித்தர் வந்து 11 சித்தரில் ஒருத்தர் சிறப்பாக சொல்லக்கூடிய தேரையர் சித்தர்கள் வந்து அவர் சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து இப்போ உள்ள நவீன வாழ்க்கைக்கும் வந்து அதை பயன்படுத்தக்கூடிய அளவில் வந்து ஒரு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சித்த மருத்துவத்தில் மொத்தமாக நோய் நிலைகள் வந்து 4448 நோய்கள் வந்து என்லிஸ்டடு ஏற்கனவே வந்து லிஸ்டட் பண்ணி அதை வந்து என்னென்ன நோய்கள் தான் வருங்கிறத வந்து தெளிவாக பகுத்தாய்ந்து வகைப்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாங்கள் பேசிக்காக சொல்வது வந்து மிகினும் குறையினும் நோய் செய்தோர் நூலர் வழிமுதல் எண்ணிய 3 திருக்குறளோட அதான் வந்து எங்களுக்கு பைபிள் மாதிரி. இந்த திருக்குறள் மிகினும் குறையினும் நோய் செய்தோர் நூலர் வழிமுதல் எண்ணிய 3 மருந்து அதிகாரத்தில் உள்ள முதல் பாடல்,
அந்த மிகினும் குறையினுங்கிறது வந்து ஒரு அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டர், வாதம் பித்த கபம்னு மூன்று உயிர் தாதுகள் சேர்ந்தது தான் நம்மளோட உயிர் உடல் எல்லாமே. அதில் வரக்கூடிய வேறுபாடுகள் தான் நோய்நிலை. அதனோட சமநிலை ஒன்று அரை கால் மாத்திரை அளவில் வந்து இந்த வாத பித்த கபம் வந்து இருந்துச்சுன்னா நோய்நிலை நார்மலாக இருக்கும், நோய்நிலை ஏற்படாது. அதில் வந்து ஏதாவது பாதிப்புகள் அந்த ஈக்குலிபிரியம் சமநிலை வேறுபாட்டு தான் வந்து நமக்கு நோய்நிலையை உருவாக்குது. அதனால் வந்து சித்த மருத்துவ கோட்பாடே வந்து தான் ட்ரீட் த இண்டிவிஜுவல் தான், நாட் ட்ரீட் த டிசீஸ். நோய்க்கு செய்யாமல் வந்து நோயாளிகளுக்கு தனிப்பட்ட முறையில் பிரத்யேக சிகிச்சை முறைகள் எடுத்துக்கொண்டால் வந்து நம்ம எந்த நோய் நிலையிலேருந்து நம்ம நிவர்த்தி பண்ணிக்கிடலாம். அதே நேரத்தில் நோய் எதிர்ப்பு சக்திகள் வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது வந்து இப்போ அந்த உரை மாத்திரையெல்லாம் எங்கள் மருத்துவமனையில் வழங்கிட்டு இருக்கிறோம். அதுவும் வந்து உடலில் சின்ன குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பொதுமக்கள் வந்து உணவு முறைகளில் கடைபிடிக்க வேண்டிய உணவு முறைகளை கழிவாக வந்து பயன்படுத்தணும். புரத சத்து உள்ள உணவுகள், உடலுக்கு ஊட்டம் அளிக்கக்கூடிய உணவுகளை வந்து பயன்படுத்தணும். அதிகமான அளவு குளிர்ச்சி பொருந்திய உணவுகள், இனிப்புகளை வந்து தவிர்த்தா வந்து இந்த கபக்குற்றம் பாதிக்கப்படுறதுனால வரக்கூடிய நோய் நிலைகள்லேருந்து நம்ம காத்துக்கிடலாம். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து கை கொள்ள வேண்டிய வழிமுறைகள் வந்து சித்த மருத்துவத்தில் தெளிவாக அறுதிட்டு கூறப்பட்டுள்ளது. அந்த முறைகளை வந்து நம்ம தெளிவாக ஃபாலோ பண்ணாலே வந்து நோய் நிலையிலேருந்து தற்காத்து கொள்ளலாம். வருமுன் காப்போங்கிறது வந்து சித்த மருத்துவ கோட்பாடு. அதே நேரத்தில் உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்கிறதுனால வந்து நம்ம உணவுக்கும் உணவு முறைகளில் உணவு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து வாதத்தை அதிகப்படுத்துகிறா, பித்தத்தை அதிகப்படுத்துகிறா, கபத்தை அதிகப்படுத்துகிறாங்கிறத வந்து பகுத்தாய்ந்து என்ன உடலில் இருக்கிறாங்க, வாத உடலாக பித்த உடலாக கப உடலான்னு பிரித்து அதுக்கு என்ன உணவுகள் எடுத்துக்கலாம், இதனால் வந்து நோய் நிலையிலேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ள முடியும், உடல்நிலை வந்து நல்ல பண்ணலாங்கிறதுக்கு வந்து சித்த மருத்துவ முறைகள் நிறைய இருக்குது. முறையான ஆலோசனை பெற்று பயன்படுத்துங்க.